ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயான். வணக்கம். உங்கள் ஜோதிட மகாராஜன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுவும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதிலும் அரிது என்று அவையார் சொன்னார். அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில், இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலங்கள், அவருடைய உருவ அமைப்புகள், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசி, இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குலநலங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள் மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். மகர ராசி பொது பலன்கள். இந்த பொது பலன் வரிசையில் இப்போ மகர ராசியை பற்றி பார்க்குறோம். இந்த மகர ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி, பெண் ராசி, அதாவது சரராசின்னு சொல்கிறோம். இது வந்து நிலத்தினுடைய ராசி. இந்த மகர ராசி வந்து நிலத்தை வந்து அடிப்படை தத்துவம், நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால தான் செவ்வாய் அங்கே உச்சம் பலம் பெற்றிருந்தால் நிலைய நிறைய நிலப்புலன்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுடைய குணநலம்னு பார்த்தோம்னா, அதாவது சற்று குள்ளமானவர்கள், மா நிறத்தை உடையவர்கள் அல்லது கருமை நிறத்தை உடையவர்கள், பேச்சு செயல் என்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த ராசியிலேயே சனி ஆட்சியாக இருந்தார்னா உடல் நலம் சிறப்பாக இருக்கும், நல்ல திடகாத்திரமான உடலை பெற்றவர்கள். இங்கே ராசிப்படி ராசிநாதனும், அதாவது தனாதிபதியும் ஒருவராகி அவர் ராசி இடத்திலேயே ஆட்சியாக இருந்தார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ ராசிநாதன் வலுவாக இருந்தால் திடகாத்திரமான உடலமைப்பு அமைப்பு கொண்டவர்கள், சற்று குள்ளமானவர்கள், சற்று கருமை நேரம் அல்லது மாநிலத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அங்கே ரெண்டில் வந்து செவ்வாய் சனி ஆட்சியாக இருந்த சனி ஆட்சியாக இருந்தாருன்னா குடும்பம் என்பது சிறப்பாக இருக்கும். தனயோகத்தை பெறுவர்கள், தனயோகத்தை இருப்பவர்கள், நிறைய செல்வந்தவர்களாக இருப்பவர்கள்லாம் பார்த்தோம்னா இந்த மகர ராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே ரெண்டு கிரகமும் ஒரு கிரகமாகி ஏதாவது ஒரு இடத்துல ஆட்சியாக இருந்தாலே அவங்க தன யோகம் பெறுவதற்கொண்டு குடும்ப ஒற்றுமை மேலே அவங்க மனைவி மக்கள்கிட்ட சிறப்பாக இருப்பாங்க, வாக்கு கொடுக்கறதுல சிறப்பாக இருப்பாங்க, சொன்னால் சொன்ன மாதிரி நடப்பாங்க. அப்படிப்பட்ட குணநலங்களை பெற்றவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசி அமைப்பில் பார்க்கும்போது பிள்ளைகளோடு அன்பாக இருப்பாங்க, மனைவி மக்களுடன சிறப்பாக இருப்பாங்க, தனி நிறைய சம்பாதிப்பாங்க. ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மகர ராசிக்காரவங்களாக இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ மூணாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்றில் சனி இருப்பது சகோதர தோஷத்தை ஏற்படுத்தும். லக்னாநிதி என்பது மூன்றாம் இடத்துல இருப்பது ஒன்றும் கூடுதல் இல்லை. தைரியம் மேலவங்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதரர்களுக்கு மட்டும் இளைய சகோதரர்களுக்கு தோஷம், மூத்தோர் இருந்தால் சிறப்பாக இருக்கும், இளையவராக இருந்தால் கொஞ்சம் தோஷத்தை கொடுக்கும். அப்போ ராசிப்படி பார்க்கும்போதே இவர் மகர ராசி என்பது சனி போய் மேஷத்தில் உட்காந்து அவர் நீச்சம் பெற்று நாலாம் இடத்துல அமர்ந்திருந்தா தாயினுடைய உடல்நலத்தில் பாதிக்கும். வீடு மனைகள் என்பது அவ்வளவு சிறப்பாக இளமை காலத்தில் அமையாது, பிற்காலத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு.
தாய் வழி வர்க்கத்திலிருந்து தூரத்தில் இருப்பாங்க. தாயார் வந்து தாய் வழி வர்க்கத்தினால சில சங்கடங்கள் பகைகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல்நலத்தில் ஆரோக்கியம் சற்று குறையும். அப்போ உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கும். வீடு மனைகள் என்பது அவ்வளோ சிறப்பாக அதாவது முற்காலத்தில் அமைஞ்சாலும் பிற்காலத்தில் அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீசபங்கடைஞ்சிருந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை என்னால் உணர்ந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அஞ்சாம் இடத்துல அமர்ந்த கிரகம் அப்படிங்கிறதுனால அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. ராசிப்படி ராகவன் தனாதிபதி போய் அஞ்சாம் இடத்துல இருந்தால் தனயோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய நல்லா இருக்கும், பிள்ளைகள்லாம் நிறைய பிறப்பார்கள். மனைவியோடு அன்பு செலுத்தக்கூடியவர்கள். மாமன் நல்ல தாய் வழி வர்க்கத்தில் சிறப்பாக இருக்கும். மாமன் வர்க்கத்துக்கான பவர் உண்டு இவர்களுக்கு. தெய்வ அருள்லாம் மேம்படும், தெய்வ அருள் மேம்படும். பூர்வ புண்ணிய காரியம் சொல்லக்கூடிய தர்ம காரியங்களை செய்வதற்கான உண்டு. கோயில் குளங்களுக்கு நன்கொடை அளிப்பவர்கள் கூட இவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் ஆறில் போய் அமர்ந்த கிரகத்துங்கன்னு சொல்லும்போது ஆறாம் இடம் என்பது நோய் எதிர்க்கு கடனை கொடுக்க இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கலாம். இருந்தாலும் சனி ஆறில் இருப்பது ராஜ்யோகம்னு சொல்லுவாங்க. பாபரா வந்து ஆறாம் இடத்துல உட்காந்தால் எதிரியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இவர் ஜாகத்தை ஆகணும். குடும்பத்தோடு அனுசரித்து நடக்கணும். பிள்ளைகளோடு அன்பாக இருந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இளமை காலமாக இருந்தால் சில சில உடல்நலத்தில் வந்திருக்கும். முதியோர்களாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இவர் ஆறில் சனி இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் இந்த ராசிப்படி இவர்களுக்கு கொஞ்சம் கவனமோடு செயல்படுவது நல்லது. அப்போ ஏழில் இருக்கலாமானா தாராளமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏழாம் இடத்துல ரிசர்வனை காலம் கடந்து திருமணத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு உண்டு. சொந்தத்தில் அல்லது நெருங்கிய சொந்தத்தில் இவர்களை திருமணம் அமைத்து தருவதற்கான வாய்ப்பு மிக குறைவுன்னே சொல்லலாம். அப்போ அது மனைவியோடு ஓரளவுக்கு ஒத்து போவார்களான்ற மனைவியோடு ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடியவர் தான் இருந்தாலும் சொந்தமாக இருந்தால் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கறதுக்கு போக இருக்குது. அந்நிய வர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகங்கள் இருக்கும். அப்போ ராசிப்படி லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவிக்கு கட்டுப்பட்டவராக கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த அமைப்பு இவர்களுக்கு உண்டு. இப்போ எட்டாம் இடத்துல இருக்கலாமானா எட்டாம் இடத்துல இருக்கலாம், தேனும் குறையில்லை. அவர் ஆயில் தீர்க்கம் என்று சொல்லலாம். ஆயில் எட்டில் இருக்கிற சனி தீர்க்கமான ஆயிலை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனஸ்தானத்தை பார்ப்பதனால தன யோகம் உண்டு. உடல்நலத்தில் மட்டும் சில சில பிரச்சனைகள் இருக்கும். ஆயில்லாம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்போ இவருடைய பணி சனி வந்து இந்த ராசிப்படி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. தன யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு நிறைய உண்டு. நிறைய சம்பாதிப்பாங்க. தகப்பனாருக்கு மட்டும் சற்று உடல்நலத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தகப்பனாருடைய அன்பு செலுத்துவாங்கன்னா அன்பு செலுத்துவாங்க. தகப்பனார் வர்க்கம் வந்து சிறப்பாக இருக்கும். இவர்கள் வந்து தர்ம காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ராசிப்படி போய் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த வந்து சனியால் தர்ம காரியங்கள் செய்வார்கள். கோயில் குளங்களுக்கு நன்கொடை அனுப்பக்கூடியவரும் புண்ணிய தலங்களுக்கு செல்பவர்கள்லாம் இந்த பெரும்பாலும் இந்த மகர ராசியில் இருக்கிறவர்களாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த ராசி என்பது சனிங்கிறதுனால அந்த வந்து அதே நேரத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்துல அமர்ந்து ஒரு உச்சபலம் பெறுவது என்பது மிகப்பெரிய ராஜ்யோகம் சொல்லுவாங்க. கல்வியில் வந்து சிறப்பாக படிக்கக்கூடியவர்கள் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மகர ராசியில் பிறந்து அவர்கள் ஜீவனஸ்தானத்தில் போய் சனி உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள். ஏன்னா சனி நீதிவான் சொல்கிறோம். அப்போ நீதிவான் சொல்லக்கூடிய நீதிபதி நீதித்துறையில் இருக்கிறவர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இருந்து சிறந்தாருன்னா சிறப்பாக இருந்தாருன்னா அவர்கள் நீதி நிலநாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் வக்கீல் சம்மந்தப்பட்டதால் நீதித்துறை இவர்கள் வந்து சார்ந்த துறையில் இவங்க படித்தாங்கன்னா இந்த துறையில் போய் இவர் உத்தியோகம் பண்ணுறதுக்கான பவர் இவர்களுக்கு உண்டு. இப்போ சனி இருக்கிறது ஜீவனஸ்தானம் நல்லாயிருக்கும். தொழில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு மிகப்பெரிய பலனை வளர்க்கும். அப்போ சுக்கரன் சனி பரிவர்த்தனை இல்லாத சுக்கரோடு தொடர்பட்டு இருந்தாங்கன்னா வண்டி வாகனங்கள் வச்சு இயக்கிறதுக்கான பவர் இவர்களுக்கு நிறைய இருக்கும். இப்போ கனரக வாகனம் அல்லது சொகுசு வாகனம் தாராளமாக இவர்கள் இயக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே நேரத்தில் இந்த கிரகம் வந்து சனி வந்து இந்த மகர ராசிக்காரோட உச்சபலம் பெறுவது என்பது மிகப்பெரிய ராஜ்யோகம். அவர்கள் திசை நடந்தார்னா இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்த சனியால் ஏதாவது லாபங்கள் கூடுமானால் தனாதிபதி என்பது லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறதுனால நீண்ட தூர பயணங்கள் நிறைய பணத்துக்காக நிறைய தூரங்களை சென்று பணம் நிறைய சம்பாதிப்பவர்கள் வருமானத்தை நிறைய பெறுபவர்கள் லாபங்கள் நிறைய கூடும். அவர்களுக்கு லாபாதிபதி வலுவாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலனையே கொடுக்கலாம். மூத்தோர்களால் ஆதாயம் பெறுவார்கள். மூத்தோர்களோடு ஓரளவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களா அப்படின்னு இருக்காங்கன்னா மூத்தோர்களோட நட்பு பாராட்டக்கூடியவர்கள். ஏன்னா ராசியாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் மூத்தோரோட பாராட்டக்கூடியவர்கள்.
அப்போ விரயஸ்தானத்தில் உள்ளக்கூடிய 12 இடத்துல அமர்ந்த சனியால் உடல்நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எதையும் எடுத்த கவுத்தன்னு பேசக்கூடாது. வாக்கு கொடுப்பது வாக்கு விஷயங்களில் கொண்டு ரொம்ப நிதானமாக இருந்தாங்கன்னா இவர் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ லாபங்கள் கூடுனாலும் விரயங்களும் அதே நேரத்தில் வரும் அப்படிங்கிறது விரய செலவு நிறைய செய்பவர்கள். அப்போ உடல்நலத்தில் மட்டும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய பார்வையால் குடும்பஸ்தானத்தில் வந்தோன்னா குடும்பம் என்பது மேலவும் கொஞ்சம் காலம் கடந்து திருமணம் நடக்கும். இந்த அமைப்பெல்லாம் இந்த ராசி இப்படி சொல்லலாம். அப்போ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிநாதன் வலுவாக இருந்துட்டாருன்னா சிறப்பான அமைப்பு பெற்றவர்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு வந்து சனியே வந்து முதல்ல சிறப்பான ஒரு யோக கிரகமாக வர்றதுனால சனி பகவானுடைய வழிபாடுன்னு சொல்லலாம், பன் பிள்ளையாரனுடைய வழிபாடு சொல்லலாம். இந்த பிள்ளையார் திசை, இந்த அதாவது இந்த சனி திசை நடக்கிற காலகட்டத்தில் பிள்ளையார்பட்டி சென்று வரலாம், புச்சனூர் சென்று வரலாம், திருநள்ளாறு சென்று வரலாம். இந்த மாதிரி சனி ஸ்தலங்களுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வந்தோம்னா சனியை கொடுக்கறதும் கொடுக்கறது நிலையில் இருந்தாலும் அல்லது கெடுக்கிற நிலையில் இருந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்வார் அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவானுடைய வழிபாடும் பிள்ளையாரனுடைய வழிபாடும் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது, சிறப்பாக இருக்கும். நன்றி.